இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு பலன்களை நாம பார்க்கறோம். மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 1 முதல் 10 வயது வரையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஆரம்பத்துல நம்ம அப்பா அம்மா கிட்ட நாம டிபெண்டா இருக்கோம். சின்ன வயசுல ஸ்கூல் போறோம் வர்றோம். இதில நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைபாடுகள் நாம செய்யக்கூடிய விளையாட்டுத்தனம் நம்மளுடைய குறும்பு இதெல்லாம் வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத பக்கத்துல இருந்தே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வயதுல இருந்து 10 வயது வரைக்கும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா நம்ம பேரண்ட்ஸினுடைய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்க நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறாங்க, வேணுங்கிறத செய்யறாங்க, நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் நன்மைகளை செய்யறாங்க. அது எல்லாமே நம்மள நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்லா வளர்த்தி வர்றாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு வயதுல இருந்து 10 வயது வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்படாது. அதனால இந்த அஸ்வினத்தில் இருக்கக்கூடிய 1 முதல் 10 வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி 10 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் நம்மளுடைய பள்ளி பருவம் இருக்கு, அடுத்தது கல்லூரி பருவம் இருக்கு. இந்த பருவத்துல தான் நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த 12 வயதுக்கு மேலதான் ஒரு மனிதனுக்கு ஒரு 12 வயசுக்கு மேல ஒரு மனிதனுக்கு அவனுடைய நிலைமை என்னங்கிறத புரிய ஆரம்பிக்குது. அவனுடைய படிப்பு என்ன, நம்மளுடைய கடமை என்ன. அவன் வந்து ஒரு வித்தியார்த்தியா இருக்கிறான். அந்த 12 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும் 6 வருத காலம் அவன் வந்து ஒரு வித்தியார்த்தியா இருக்கிறான். அப்போ அந்த வித்தியார்த்தியா இருக்கும்போது அவனுக்கு படிப்பு தான் முதல் கடமையா இருக்கு. அப்போ அந்த படிப்பு தான் அவனுக்கு ஊன்றுகோலா இருக்கு. அப்போ அந்த படிப்புங்கிறது அவனுடைய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்போ பேரண்ட்ஸ்ல இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சம் விலகி வந்துட்டு இருக்கான். பேரண்ட்ஸினுடைய கைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்ப தன்னை பத்தியும் தெரிஞ்சுட்டு உலகத்தை பத்தியும் தெரிஞ்சுட்டு அவன் வெளியே வர ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், தன்னம்பிக்கை கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க நல்ல முயற்சி எடுத்து நல்லா படிச்சு மேலுக்கு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல கூடிய 12 வயதில் கூடிய 18 வயதுக்காரர்கள் 12வது 10வது ப்ளஸ் இந்த மாதிரி சமயத்தில் படிக்கூடிய எல்லா குழந்தைகளும் நல்ல தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு நல்லா படிப்பாங்க. இந்த வருஷம் நல்லா படித்து நல்ல மார்க் இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த 18 வயதிலிருந்து 25 வயது வரை இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அதே மாதிரி நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு வேலை அமைஞ்சு ரொம்ப பாசிட்டிவாக இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வருஷம் ரொம்ப அவங்களுக்கு எல்லா வயதிலக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். நல்ல வாய்ப்பு வரப்போகுது, நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல வேலையில் அமர போகிறாங்க. அதே மாதிரி சொந்தமாக சுயதொழில் இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுயதொழில் தாராளமாக செய்யலாம். அதுக்கு உண்டான எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்குது. அதனால் அவங்களும் நல்ல தொழில் முனையருக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய அமையும். மொத்தத்தில் இந்த வருஷம் அந்த 18 வயதுலேருந்து 25 வயதில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த வருஷம் நல்லா அற்புதமாக இருக்குது. அஸ்வினத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி 25 வயதிலிருந்து 40 வயது வரை, அதாவது கல்யாண காலகட்டம் இந்த 25 வயதிலிருந்து 40 வயசு அப்படிங்கிறது ஒரு மிடில் ஏஜ் பர்சன் கல்யாணமாகி அவனுடைய குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம், அவனுடைய உத்தியோகம் நல்ல முன்னேற்றமாக இருந்து அதில் சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொண்டு அவங்க கல்யாணத்தை அமைச்சிட்டு மேற்கொண்டு நாம் அவங்க வந்து முன்னேற்ற பாதையில் போக போகிறாங்க. அந்த 25 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், குடும்பம், கல்யாண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இதுவும் வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல அற்புதமாகவும் செழிப்பாகவும் அமையப்போகுது. இந்த 40 வயதிலிருந்து 60 வயது வரையில் இருக்கிறவர்கள், அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு 15 வருஷம் ஒரு நம்மளுடைய அனுபவத்தில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் சம்பாதிச்சோமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இனிமேல் வந்து சுயதொழில் நல்ல முன்னேற்றம் அடைய போகிறாங்க. இதுக்கு நடுவில் அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய அவங்கவுங்க ஜாதக ரீதியாக, இப்போ நாம் வந்து கோச்சார ரீதியாக பார்த்துட்ருக்கோம் பலன்கள். இப்போ அவங்கவுங்க ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து தான் அவங்களுடைய காலகட்டத்தும் அவங்களுடைய பலன்களும் கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் வந்து கோச்சாரப்பதி ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 40 வயதிலிருந்து 60 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கிரக நிலைகளை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும்.
இந்த நோயினுடைய உபாதைகள், இரண்டாவது விபத்து ஏற்படுதல், இந்த மாதிரி காலகட்டம்லாம் அதில் வரும். ஆனால் அதுலேயும் அவங்க வந்து நல்லா ஜெயிச்சு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக அமைப்போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறவங்க, ஓய்வு பெற போகிறவங்க, அவங்களும் வந்து நல்ல ஒரு நிலையில் நல்ல பேரோட ஓய்வு பெறக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பம் வந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி 60 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் உடல் உபாதைகள் இல்லாமல் சுக சௌரியங்களோட தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்துறதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். மொத்தத்தில் 60 வயது வரைக்கும் இப்போ நாம் பலன்களை பார்த்துருக்குறோம். இந்த நட்சத்திர இந்த கோச்சாரப்படி நாம் பலன்களை பார்த்துருக்குறோம். 60 வயதுக்கு மேலே இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்மளுக்கு இன்னும் ஆயுள் தீர்க்காயுள் இருந்ததுனால் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இதே போல் வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு இறைவனுடைய அருள் நம்மளுக்கு துணை நிற்கும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இப்போ நாம் இந்த 3 நட்சத்திரம் பார்த்துட்ருக்குறோம். இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அவங்க ஜனனம் ஆயிருக்கிறாங்க. இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அதிதேவதையாக இருக்கிறனால பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படிங்கிறனால பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆல்ரெடி சுக சௌரியங்களுடையும் வீடு வாசலுடையும் சௌரியமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இந்த புது வருஷ காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தரணி ஆழ்வாங்க, அந்த அளவுக்கு நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை அந்த நட்சத்திரனுடைய இயல்பான குணம். அதனால் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வருஷமாகப்பட்டது அந்த 1 முதல் 10 வயது வரையிலும், இதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு 1 முதல் 10 வயது அவர் வித்தியார்த்தியாக இருந்து அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பித்து வேலையில் சேர்ந்து கல்யாணம் போக்குவரத்து இது எல்லாமே வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல அற்புதமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறதா இருக்குது. இதே மாதிரி அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரக்கூடிய இந்த வருஷம், அதாவது இந்த முதல் வருஷத்தில் அவங்க வந்து அடியெடுத்து வைக்கும்போது இந்த சோபகிருத வருஷம் அவங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியது. ஆரம்ப காலத்திலேயே வெற்றி அமைச்சக்கூடியதாக இருந்தால் அதுக்கடுத்தால் வரக்கூடிய எல்லா வருஷங்களும் ரொம்ப உபயோகமாகவும் ரொம்ப ஏற்றமாகவும் அமையும். அதே போல் இந்த கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடிப்படையான குணமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிவாத குணம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தன்னுடைய செயல்லையும் தன்னுடைய செயல்பாட்டில் தன்னுடைய நம்பிக்கையில் ஒரு பிடிவாதம் இருக்கும். அந்த பிடிவாதம் தான் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு நல்ல விஷயம் இப்படி தான் நடக்கும், நாம் வந்து இப்படி செஞ்சால் ஜெயிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி அதை நோக்கி தான் சென்றிருப்பாங்க. எந்த ஒரு விதத்துலேயும் அவங்க வந்து அதுக்கு கைவிட மாட்டாங்க, தன்னுடைய சொந்த முயற்சியிலேருந்து விலக மாட்டாங்க, அந்த முயற்சியை மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிறது கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு மேற்கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்துடைய இயல்பான குணம். இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப அமோகமாகவும் அற்புதமாகவும் அமைஞ்சிருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த மாணவர்கள் அவருடைய படிப்பில் வந்து சிறந்து விளங்குவார்கள். அதே போல் அடுத்தது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த மேஷராசியில் இருக்கிற அன்பர்களுக்கு உத்தியோகம் நல்ல முறையாக அமையும். நல்ல மேலுக்கு வரக்கூடியதை ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் வரக்கூடிய சம்பாத்தியம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்க அரசியல் அரசு சார்ந்த இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் வந்து நல்ல பதவி உயர்வு, அவங்களுக்கு உத்தியோகத்தில் போட்டியாளராக இருந்தவங்களையும் அவங்க வந்து ஜெயிச்சு வர போகிறாங்க. இந்த வருஷத்தில் அவங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல போட்டி இருக்காது, அவங்க வந்து திருப்திகரமாக ஜெயிச்சு வந்துடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப லாபகரமான வருஷமாக இருக்குது, கனிம வளம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் புதிய தொழில் ஈடுபடலாம். துணி சம்பந்தப்பட்ட கலைத்துறையினர் எல்லாருக்குமே துணி சம்பந்தப்பட்ட தொழிலும் செய்யலாம். அதே மாதிரி கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் நல்ல ஏற்றமுடையதாக இருக்குது. அதே மாதிரி வியாபாரிகள் கமிஷன் பேஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஏற்றமுடையதாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசியல் அரசாங்கத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நிலம் வீடு இதெல்லாம் அமையணும்னு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல கடன் சம்பந்தமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் வந்து இவங்களுக்கு திருப்திகரமாக இடம் அமையும். இந்த இப்போது நான் முதல்ல நாம் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு வரவங்களுக்கு கடன் சுமை கண்டிப்பாக குறையும். இந்த வருஷம் வந்து முருகனுடைய சுப்பிரமணியனுடைய அனுகிரகம் பெற்ற வருஷமாக இருக்குது.
சோபகிருத வருஷம். அதனால முருகனுடைய சக்தி இந்த வருஷத்துல ரொம்ப அபரிமிதமா இருக்கும். சுப்பிரமணியருடைய அனுகிரகம் ரொம்ப அனுகூலமா இருக்கு. அதனால எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் சுப்பிரமணியரை மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமா ரகசியமான வியாதிகள்ல சிரமப்படுறவங்க, அதே மாதிரி வெளியே யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு மனசு சம்பந்தமான வியாதிகள் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வியாதி இல்லாம நல்லா சௌக்கியமா இருக்க போறாங்க. அதே மாதிரி மழையெல்லாம் நிறைய பெஞ்சு விவசாயம் நல்லா செழிப்பா இருக்க போகுது. விவசாயிகள், அதே மாதிரி துணி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, அதே மாதிரி எல்லா விதமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப ஏற்ற முடியதா இருக்கும். செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா கூட தாராளமா துணிஞ்சு தைரியமா செய்யலாம். எல்லா தொழிலும் இந்த ஆரம்பமே சித்திரை மாச ஆரம்பமே வந்து ரொம்ப நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கூடியதா இருக்கும். நாமளே அதை வந்து ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஆரம்பமே ரொம்ப அதிரடியாகவும் ரொம்ப வெற்றியாகவும் இருக்கும். அதனால இந்த வருஷத்துல இந்த மேஷராசிக்காரங்கள் வந்து எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். எல்லா இதுலயும் இருக்கக்கூடியவங்க, எல்லா வயசுலயும் இருக்கக்கூடியவங்க இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். இது வரைக்கும் ஈகோ பிரச்சனை இருந்திருந்தாலோ கணவன் மனைவிக்குள்ளேயோ அப்பா அம்மாக்குள்ளேயோ ஏதாச்சும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இந்த மாதிரி ஏற்பட்டிருந்தா கூட அதெல்லாம் இப்போ இந்த வருஷம் சரியாயிரும். குடும்பம் வந்து அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி புதுசாக கல்யாணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் ரொம்ப சீக்கிரமே அமையும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வருஷமா என்னென்ன இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே சீக்கிரமா கை கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப சுபிச்சமா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு.